அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பிரகரண அருப்பெருஞ்சோதி 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 தனிப்பெரகரண அருப்பெருஞ்சோதி எல்லா உயிரனையும் புட்டு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று எல்லா உயிர்களிடத்திலும் பேரன்பு காட்டிய மகான் வள்ளலார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருளை அகழ்ந்தறியும் சூரியனாக தமிழ்நாட்டில் தோன்றியவர் திருவருட் பிரகாச வள்ளலார் மூட நம்பிக்கைகளையும் சாதிய ஒடுக்குமுறைகளையும் தகர்த்து ஆண்மனேய ஒருமைப்பாட்டை மக்களிடம் கொண்டு சென்ற மாபெரும் சீர்திருத்தவாதியவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயில்களுக்குள் அனுமதிக்கப்படாத காலத்தில் சகல மதங்களைச் சேர்ந்தவர்களும் ஒன்றுகூடி வழிபடக்கூடிய சத்தியஞான சபையை அமைத்தவர் வள்ளலார் வடலூரில் அதை நிறுவி அன்பு நெறிபரப்பும் ஏக்கமாக வளர்த்தெடுத்தார் மாபெரும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய வள்ளலார் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து துறவி நிலையடைந்த வீடு சென்னை தங்கச்சாலை பகுதியில் வீராசாமி தெருவில் இருக்கிறது இந்த வீட்டில்தான் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு வரை முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வள்ளலார் வாழ்ந்தார் அவர் பெயராலேயே தற்போது இந்த பகுதி வள்ளலார் நகர் என்று அழைக்கப்படுகிறது வள்ளலார் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி சிதம்பரத்துக்கு அருகிலுள்ள மருதூரில் ராமையா சின்னம்மாள் தம்பதிக்கு ஐந்தாவது பிள்ளையாக பிறந்தார் பெற்றோர் அவருக்கு ராமலிங்கம் என்று பெயரிட்டார்கள் ஆறு மாதத்தில் தந்தை காலமாகிவிட பிள்ளைகளை அழைத்து கொண்டு தன்னுடைய சொந்த ஊரான பொன்னேரி அருகில் இருக்கும் சின்னக்காவணத்துக்கு வந்து சேர்ந்தார் சின்னம்மாள் ராமலிங்கத்துக்கு இரண்டு வயதாக இருக்கும் போது வீராசாமி தெருவில் இருக்கும் இந்த வீட்டுக்கு மாறியது குடும்பம் ராமலிங்கத்தின் மூத்த அண்ணன் சபாபதி சென்னையில் பெரிய புறான சொற்பொழிவாளராக இருந்தார் இவர் என்ன பண்ணுவார்னா அந்த பிரசங்கத்துக்கெல்லாம் போவார் இவர் கூட கூட துணை யார் வேணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நம்ம தம்பிட்டு போங்க அவனும் நாலு இடத்துல தெரிஞ்சுப்பான் அதனால் தம்பி இட்டும் போய் பழக பத்துங்கன்னு சொல்லி தம்பியை அமுச்சு வைக்கிறாங்க ஒரு முறை ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டபடி சபாபதியால் செல்ல முடியவில்லை மண்ணடி லிங்குச்செட்டி தெரு மல்லிகேஸ்வரர் கோயிலுக்கு அருகில் உள்ள சோமசுந்தர செட்டியார் வீட்டில் அந்த சொற்பொழிவு நடந்தது ரெண்டு நாள் போன பொண்ணு இவருக்கு உடம்பு சரியமா போகுது பொண்ணை கட்டிக்கிட்டு அவரால் பேச முடியல போகணும் இல்லைன்னா செட்டியார் கோச்சிப்பாரு இன்னொன்னு சொல்லி தன் மனைவங்கிட்ட கேட்குறாரு இல்லை நம்ம தம்பி அமுச்சி வைங்க சும்மா போய் இப்போ பார்த்துட்டு நாலு வாரத்தை பேசிட்டோம்னா மரியாதை போக மாதம் மரியாதை இல்லாமல் போயிடும் சொல்லி தன் தம்பிக்கிட்ட சொல்லுன்னு சொல்லி தன் மனைவிகிட்ட சொல்கிறாரு இவர் எதே மாதிரி போகிறாரு அவங்க அண்ணன் வந்து ஆறு மணிக்கு போனால் பத்து மணிக்கெல்லாம் வருந்துடுவார் ஆனால் இவரை விடிய விடிய பிரசங்கம் பண்ணுறான் அண்ணன் இவர் கோசம் வெயிட் பண்ணுறாரு விடிஞ்சு போகுது அப்போல்லாம் இவரோட அண்ணனோட நண்பர்கள்லாம் வர்றாங்க அவன் யாருக்கிட்டே கற்றுக்கணும் அவங்ககிட்ட கற்றுக்கின மாதிரி தெரியலையே ரொம்ப ஆழமாக இருக்கும் ஞானமாக இருக்கான் நீ வேணால் போய் கேளுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு ஒன்றும் புரிய மாட்டு வந்து சம்மன் இருக்கார் இவருக்கு ஒன்றா எங்கே போய்ட்டு இவர் வர்றாரு என்னப்பா என்னாச்சு நல்லபடியாச்சின்ட்டு இந்த அறையில் வந்து உட்காந்துருக்கிறாரு அதே மாதிரி சாய்ந்தரம் ஆகுது இவருக்கு எப்பவுமே மாட்டு வண்டி வருவோம் அண்ணனுக்கு அண்ணின்னு பார்த்து இவருக்கு செட்டியார் யூஸ் பண்ணால் கோச்சு வண்டி வரது இவர் போய் அந்த வண்டியில் ஏறிக்கிறாரு இவர் பின்னாலே போகிறாரு அங்கே பசங்க ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் வந்து இவரால் நம்ப முடியும் யார் இவன் நம்ம தம்பி தானா ஞான சம்பந்தம் வந்துட்டானா முருகனே வந்துட்டானட்டு பயந்து போய் பாதியில் ஓடி வந்துடுறாரு தன் மனைவி கிட்டே வந்து சொல்கிறாரு அவனை ரொம்ப திட்டிட்டேன் நான் சின்ன பையனை வச்சுக்கின்னு ரொம்ப வண்டி வச்சுட்டா அவங்ககிட்ட நான் வந்தால் நம்ம மன்னிப்பு ஆகணும்னு சொல்லி ஒரு கதனுக்கு இவர்கள் எல்லாம் மஸ்ட்டு வர்றாரு ஐயா என்னை மன்னிச்சிக்கோ நீங்கள் உன்னை மகிழும் தெரியல நான் ஏதோ என் புத்தி வந்து ஞானம் கிடையாது எனக்கு இன்னும் இருக்கிற இது தெரியல என்னை மன்னிச்சுடுன்னா ஒரு காலை விட போகிறார் அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இந்த அறையில் வந்து உக்காந்துக்கிறாரு அன்றையிலிருந்து வீட்டின் மாடியில் இந்த தனியறை ராமலிங்கத்துக்கு ஒதுக்கப்பட்டது இருபத்தி ஏழாவது வயதில் தன் தாய் அண்ணன் அன்னியார் வலியுறுத்தியதால் தனக்கோட்டி என்ற பெண்ணை வள்ளலார் திருமணம் செய்து கொண்டது இந்த வீட்டில்தான் எனினும் அவர் இல்லற வாழ்வுக்குள் செல்லவில்லை இந்த வீட்டில் தான் இந்த உடையும் அவர் தரிக்கிறார் ஒரு சட்ட ஏஜ் வரைக்கும் அவர் கந்தகோட்டம் தான் போகிறார் போயிட்டு வந்து திருத்தணி முழுக்கன்னா கண்ணாடியில் பார்க்குறார் அது இந்த வீட்டில் தான் நடக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஆனவொடனே அவர் திருவுத்தூர் போகிறார் வடிகடும்மன் கோயில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டில் அவருடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் தாயும் மனைவியும் காலமாகிவிட வள்ளலார் சென்னையிலிருந்து வெளியேற முடிவெடுத்தார் வள்ளலார் சென்னையைப் பற்றி தனது பாடல்களில் பல இடங்களில் குறிப்பிடுகிறார் தருமமிகு சென்னை என்ற புகழ்பெற்ற சொல்லாடலை எழுதியவர் வள்ளலார்தான் சென்னையை போற்றிய வள்ளலாரின் தியானத்திற்கு அன்றைய சென்னையின் நெரிசலும் பரபரப்பும் இடையூறாக இருந்தன அதனால் தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தாலும் சிலுகுறும் என்னுளம் பயந்தே எனக் கூறி சென்னையை விட்டு வெளியேறினார் இலக்கணமறிந்த தமிழ் வித்வான் சொற்பொழிவாளர் நூலாசிரியர் பதிப்பாளர் என்று சென்னையில் பல பரிமாணங்களைக் காட்டிய வள்ளலார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் சென்னையை விட்டு புறப்பட்டு நடந்தே சென்று சிதம்பரத்தை அடைந்தார் அங்கிருந்து அவருடைய பிறந்த ஊரான மருதூருக்கு பக்கத்தில் உள்ள கருங்குழிக்கு சென்றார் ராமலிங்கர் முதலில் நாள் ஒன்றுக்கு இருவேளை உணவு எடுத்துக்கொண்டார் பிறகு அது ஒருவேளை உணவாகியது பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை உணவு என்று உணவில் மிகுந்த கட்டுப்பாட்டை பின்பற்றினார் வெந்நீரில் சர்க்கரை கலந்து அருந்துவதே பெரும்பாலும் அவரது உணவாக இருந்தது பச்சை தண்ணீர் சேர்த்துக் கொள்வதே இல்லை குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் வெந்நீர்தான் உணவில் தூதுவளை கரிசலாங்கண்ணி சேர்த்துக் கொள்வார் இரவு மூன்று மணி நேரம் மட்டுமே தூங்குவார் தூக்கம் ஆயிலை குறைக்கும் என்பது அவர் கொள்கை உரத்து பேசுவதை கேட்டு நடுங்குவார் பெரும் ஓசை கூடாது அழுகுரலுக்கு பதைப்பார் தெருவில் கைவீசி நடக்க மாட்டார் எப்போதும் கைகட்டியபடியே இருப்பார் என வள்ளலாரின் பண்புகளைப் பற்றி அவரோடு இருந்தவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பாரிமுனை கந்தக்கோட்டம் திருவற்றையூர் வடிவுடையம்மன் பாடி திருவலிதாயம் சிவன் கோயில் திருமுல்லைவாயில் மன்னாதீஸ்வரர் கோயில் போன்றவை வள்ளலாரால் பாடல் பெற்ற தலங்கள் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் எப்போதும் இல்லாத வறுமையின் பிடியில் தமிழகம் தவித்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் ஏழு கொடூர பஞ்சங்கள் ஏற்பட்டன இந்த பஞ்சங்களால் மனம் பதறிய வள்ளலார் பசியினால் இழைத்து வீடுதோறும் இறந்தும் பசி அறாதயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் என்று மனம் விதும்பி பாடினார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி மக்களின் பசிப்பிணி போக்கும் அரும்பணியில் ஈடுபட்டார் அங்கு அவர் ஏற்றி வைத்த அணையாத அடுப்பு இன்னும் எரிக்கிறது பசித்தீயை அணைக்கிறது சென்னையில் வள்ளலார் வாழ்ந்த வீட்டில் அவரது அறை இப்போதும் பழமை மாறாமல் பாதுகாக்கப்படுகிறது வீட்டில் இப்போது புனரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன மூன்று நபர்கள் கைமாறி நான்காவதாக இந்த வீட்டை எத்திராஜிலு நாயுடு என்பவர் விலைக்கு வாங்கினார் இன்று அவருடைய வாரிசுகளில் ஒருவரான ஸ்ரீபதி என்பவர் இந்த இல்லத்தை நிர்வகித்து வருகிறார் இந்த வீடு வந்து கிட்டக்கிட்ட முந்நூறு வருஷம் கிட்ட ஆகுது எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா தான் இந்த வீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் இந்த வீட்டை வாங்குறாங்க அவங்களுக்கு இந்த வீட்டை பற்றி வள்ளலாரை பற்றி எதுவுமே சுத்தமாக ஏன்னா எங்கள் தெலுக்காரங்க இந்த அறையை காமிச்சு எந்த அளவுக்கு புனிதமாக வச்சிக்கணுமோ வச்சுக்குவாங்க இங்கே வந்து ஐயா வந்து இத்தனை ஆண்டுகள் வந்தது வந்தது வந்து வருஷம் இங்கு நாள்தோறும் நற்பகலில் சுமார் ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இது தவிர வள்ளலாரின் அவதார நாளான அக்டோபர் ஐந்து மற்றும் தைபூச தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் அன்னதானங்கள் நடைபெறுகின்றன இப்போதும் வள்ளலார் ஜீவித்த அறைக்குள் நுழைகிற போது ஓர் ஆன்ம அதிர்வு நமக்குள் பரவுகிறது